Hi friends, welcome to Tasmiya cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒயிட் கலர் செமியா செஞ்சிருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக நான் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா புலபுலன்னு இருக்கும். தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றாமல் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கிறதால இங்கே பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யலான்ங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், நான் இன்றைக்கி அரை கிலோ சேமியா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்படி கடலைப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, இந்த ரெண்டும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால பச்சை மிளகாய் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம நார்மலாக எப்போவுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டிங்கன்னா போதும். அப்போ தான் அந்த வெங்காயம் அந்த சேமியாவோடு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். கருப்புலையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமியா கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் தெரியும். நான் வேண்டான்ட்டு மஞ்சள் தூள் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம இதுதான் மெயின் ஸ்டேஜ். நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். தண்ணி பார்த்திங்கன்னா பார்த்து அளவாக ஊற்றுங்க. நான் ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். ஸோ 2 சேமியா பாக்கெட் ஆட் பண்ண போகிறேன். அதனால நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு சேமியா வந்து ரொம்ப குழஞ்சிரும். அப்போ அது உப்புமா மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி கிச்சடி மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் இந்த சேமியா பாக்கெட் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இது 180 கிராம் இருக்குது. நான் 2 பேக்கெட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். 2 சேமியா பாக்கெட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது காலையில் டிஃபனுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சேமியா போட்ட உடனே வந்து அது ஒரு நிமிஷத்துலேயும் நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். பாருங்கள் நம்ம சேமியா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆனோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய தங்கச்சிக்கும் சின்ன தங்கச்சிக்கும் நம்ம பேக் பண்ணியாச்சு. இதுக்கு ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பெரிய தங்கச்சிக்கு ஊறுக்காய் பிடிக்கும். ஸோ அவளுக்கு மாங்காய் ஊறுக்காய் வச்சு பேக் பண்ணியாச்சு, கட்டியாச்சு. சின்னவங்களுக்கு சக்கரை வேணும். ஸோ அந்த அம்மாவுக்கு சக்கரை கட்டியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.